வெல்கம் டு ராஜி ஹோம் மேக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து போடுறதுக்கு வந்து கேட்டிருந்தீங்க. இந்த ரெசிபி வந்து வீட்லேயும் முழுக்க முழுக்க வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செய்ய போகிறோம். இதில் கலர் ஆட் பண்ணல, வேறு எந்த எக்ஸ்ட்ரா கெமிக்கல்ஸ் எதுவுமே போடலை, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது. சரி, இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை லிட்டர் அளவுக்கு திக்கான ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இந்த மில்க் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம இந்த மில்கை வந்து நம்ம குக் பண்ணி இது கூட நான் வந்து சர்க்கரை சேர்த்து இந்த மில்கை வந்து நல்லா வத்த விட போகிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த க்ரீமியான டேஸ்ட் வந்து கொடுக்கும். இந்த மில்க் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கடையில் கிடைக்கக்கூடிய கண்டென்ஸ்டு மில்க் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த கண்டென்ஸ்டு மில்க் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா, நான் வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே வந்து பண்ணுறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு கண்டென்ஸ்டு மில்க் வந்து அவைலபிளாக இருக்குன்னா 200 ml அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் நீங்கள் வந்து சேர்க்கணும். அப்போ தான் இந்த குவான்டிட்டிக்கு வந்து கரெக்டாக. அந்த பாத்திரத்தில் வந்து நான் வந்து ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு இது பார்த்திங்கன்னா வந்து விஸ்கர் மாதிரி தான். ஆக்சுவலாக நம்ம வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வந்து எல்லார் வீட்லேயுமே பொதுவாக நம்ம வச்சுருக்க மாட்டோம் இல்லையா. எப்போயாவது ஐஸ்கிரீம் பண்ணுவோம், எப்போயாவது எக் பீட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து நான் கடையில் வாங்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 70 rupees தான். இதுக்கப்புறம் நான் வந்து க்ரீம் வந்து யூஸ் பண்ண போகிறேன், விப்பிங் க்ரீம். இது வந்து அமுலில் இருக்கக்கூடிய விப்பிங் க்ரீம். இது வந்து நான் 200 ml எடுத்திருக்கேன். பாருங்கள் இவ்வளோதான் குவான்டிட்டி வருது. இதை வச்சு தான் நம்ம 200 ml அவ்வளோதான், இதை வச்சு தான் நம்ம வந்து 1 liter அளவுக்கு வந்து நம்ம ஐஸ்கிரீம் ரெடி பண்ண போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த விஸ்கர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஐஸ்கிரீம் ரெடி பண்ண போகிறோம். வாங்க பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் இருக்குன்றவங்க அதை நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாதவங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அப்பாரடஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது, இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடியது, இந்த மாதிரி புஷ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும். நம்ம புஷ் பண்ண ப்ரெஷர் கொடுத்து புஷ் பண்ணுறோம் இல்லையா, அதை வச்சு இது வந்து சர் ரொட்டேட் ஆகும். இது பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் வாங்கினேன், 70 rupees வாங்கினேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து எக் பீட் பண்ணுறதுக்கு, க்ரீம் பீட் பண்ணுறதுக்கு எல்லாம் கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருக்குது. இது வந்து நல்லா ஜாலியாக இருக்குது பண்ணுறதுக்கு, அதனால நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ரெகுலர் விஸ்கர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 10 minutes நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணால் போதும், ஐஸ்கிரீம் நல்லா விப்பாய் வந்துடும். ஐஸ்கிரீமுக்கு தேவையானது நல்லா விப்பாய் வந்துடும். நான் 10 minutes தான் பண்ணியிருக்கேன், பாருங்கள் எந்த அளவுக்கு போட்டோம், இப்போ எந்த அளவுக்கு அந்த க்ரீம் வந்து நல்லா விப்பாயிருக்கேன். வந்து நோ கலர், 100% ஃப்ரூட், அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அந்த ஸ்ட்ராபெரி வந்து அரைச்சி அதை வந்து பியூரி மாதிரி ஆக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன். அது போக நான் வந்து அந்த திக்கான அந்த மில்க் பார்த்திங்கன்னா குக் பண்ணியிருந்தேன் இல்லையா, கண்டென்ஸ்டு மில்க் பதிலாக நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து நான் வந்து அந்த விப் பண்ண க்ரீமில் சேர்த்துடுறேன். நல்லா வழித்து சேர்த்துடுங்க. இதை வந்து ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு திருப்பி தான் விடணும். ரொம்ப போட்டு நீங்கள் வந்து திருப்பி பழையபடி இது பண்ணக்கூடாது, ஏன்னா நமக்கு வந்து ஏர் லாக் ஆகி அந்த க்ரீம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ளஃபியாகிட்டு வந்துடுச்சு. நீங்கள் இப்போ போயிட்டு ரொம்ப பீட் பண்ணி அந்த கண்டென்சர் மில்கை போட்டிங்கன்னா அந்த க்ரீமு எல்லாம் வந்து கொஞ்சம் மாதிரி கரெக்டாக வராது. லேசாக இந்த மாதிரி வச்சு மரக்கரண்டி இருந்தால் கூட பயன்படுத்திக்கோங்க, திருப்பி மட்டும் விடுங்க. இது பார்த்திங்கன்னா வெறும் ஸ்ட்ராபெரியை தண்ணி கூட சேர்க்காமல் அப்படியே மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். சீனி போடலை, வேறு எதுவுமே போடலை, வெறும் ஸ்ட்ராபெரியை அப்படியே மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா லேசான புளிப்பு டேஸ்ட் வந்து வரும். இப்போ வந்து நான் எடுத்து அடிச்சிருக்கிற ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா நல்ல ரைப்பான ஸ்ட்ராபெரி, அதனால் வந்து நான் சர்க்கரை போடலை. இது வந்து கொஞ்சம் ரொம்ப ரைப்பாகாமல் நார்மலாக இருக்கிற ஸ்ட்ராபெரியாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சர்க்கரை சேர்த்து மிக்சியில் அடிங்க. நீங்கள் சர்க்கரை சேர்க்காமல் வந்து நீங்கள் மிக்சியில் போட்டிங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் வந்து அந்த ஸ்வீட்னஸ் எடுக்காது. பொதுவாகவே இன்றைக்கி இதோடு சேர்ந்து வரக்கூடிய டிப்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்னா, டிப் ஆஃப் த டே,
இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீமில் பொதுவாக நீங்கள் ஐஸ்கிரீம் எப்போ எதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஐஸ்கிரீமில் வந்து நீங்கள் சேர்க்கக்கூடிய சர்க்கரை எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருக்கிறத விட கொஞ்சம் கூட போட்டு தான் நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் ஃப்ரோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரோசன் மோடு 8 hours, 9 hours, 10 hours இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஐஸ்கிரீம் வந்து ஸ்வீட்னஸ் பூரா வாங்கிடும், அந்த சில்னஸ் வந்து ஸ்வீட்னஸ் போடுற ஸ்வீட்னஸ் எல்லாத்தையுமே வாங்கிடும். நீங்கள் நிறைய சர்க்கரை போட்டோம் ஆனால் சாப்பிடும்போது ஸ்வீட்னஸ்ஸே வரலை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. அதனால் எப்போ ஐஸ்கிரீம் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் நீங்கள் வந்து குவான்டிட்டியை விட கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், க்ளீனாக நான் விப் பண்ணி அதை வந்து அந்த பவுலில் மாற்றிட்டேன். இது 1 liter அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏர் டைட் கண்டெய்னர். நீங்கள் வந்து எப்போ நீங்கள் ஐஸ்கிரீம் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு தான் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணும். நீங்கள் வந்து சாதாரண கண்டெய்னரில் நல்ல ஏர் உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கிற கண்டெய்னரில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது மேலே வந்து அந்த தண்ணி வாட்டர் மாதிரி அந்த லிட்டில் வரும், அந்த தண்ணி திரும்ப திரும்ப ஐஸ்கிரீமில் விழுந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் செட் ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் 6 hours கிட்டத்தில் வந்து இந்த ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன். எனக்கு வந்து பொதுவாக வீட்டில் வந்து ரொம்ப ஃப்ரீஸ் பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன். ஓரளவுக்கு அந்த க்ரீமி ஐஸ்கிரீம் வந்து க்ரீமியாக வர்ற அளவுக்கு, நல்லா எடுக்கிற அளவுக்கு கரெக்டாக வரவளவுக்கு நான் எடுத்து வந்து சாப்பிடுவேன். வீட்டில் எல்லாருமே அப்படி தான் சாப்பிடுவோம். அதனால வந்து நான் 6 hours மட்டும் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா கோல்டாக நல்லா ஃப்ரோஸ்டாக நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா மினிமம் 10 hours இந்த ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நல்லா அந்த ஃப்ரோசனாக இருக்க ஐஸ்கிரீமை வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியும். இதை வந்து ஐஸ்கிரீம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் கரண்டியை போட்டு அந்த ஐஸ்கிரீம் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு கார்னிஷிங்காக ஒரு ஸ்ட்ராபெரி வைக்கிறேன். இந்த ஸ்ட்ராபெரி வந்து ஐஸ்கிரீம் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்.